நான் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருப்பதால் ஜோசியர் பணி செய்வதற்கு பதிலாக தகவல் தொழில்நுட்பத்தில் வரும் மாற்றங்கள், அதனால் வரும் சவால்களும் வாய்ப்புகளையும் பற்றி சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு உலகளவில் பல வகையில் மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. At the same time, the nature of work, the nature of the workforce, the nature of the global economy, all of them, and in particular, the nature of technology and technological jobs, எல்லாமே ஒரே நேரத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் தான் என்ஜின் ஆஃப் க்ரோத் ஆக இருந்தது உலகத்திற்கு, அதுவும் குறிப்பாக சீனாவிற்கு. இன்று உற்பத்தி என்றது கமாடிட்டைஸ்ட், இட் கேன் பி டன் இன் லார்ஜ் ஸ்கேல் அட் வெரி லோ மார்ஜின். இன்றைக்கு டிசைன், ஹை அண்ட் என்ஜினியரிங் ஆர்&டி, அட்வான்ஸ்ட் ஐடி ஒர்க் லைக் ப்ரோக்ராமிங் ஆர் டெலிவரிங் டேட்டா டு லாங்குவேஜ் லேர்னிங் மாடல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே சமயம் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பொசிஷனிங், பிராண்டிங், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளில் தான் அதிக மார்ஜின் ப்ராஃபிட் வேல்யூவும் அதிக எண்ணிக்கை வேலை வாய்ப்புகளும் இருக்கிறதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. இன்றைக்கு உலக அளவில் மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் சுமார் 6 மக்கள் நபரில் ஒருத்தர் இந்தியர். அதுவும் கல்வி அடிப்படையிலும் வயது அடிப்படையிலும் வகுத்தால் சுமார் 25-33% இளைய படிப்புள்ள மக்கள் தொகையில் இந்தியர்களுடைய பங்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமூக நீதி சமத்துவத்துக்காக அனைவருக்கும் அந்த கல்வி வழங்க வேண்டும் என்ற அடிப்படை அரசியல் தத்துவத்தில் இந்த மெட்ராஸ் மாகாண காலத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ந்து நம் மாநிலம் ஒரு பாதையை நடந்து வந்ததனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே பொறியியல் படித்து பல்கலைக்கழகம் கல்லூரியில் வெளியேற எண்ணிக்கையில் மாணவர்கள் எண்ணிக்கையில் சுமார் 15-18% தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி பெறுகிறார்கள். மக்கள் தொகையில் 6% பொறியியல் கிராஜுவேட்ஸ், 18%. இதனால் பல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குற அளவுக்கு நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை தனியாராக இருக்கட்டும், அரசாங்கத்துடைய ஊக்கத்துடன் செயல்படுறதாக இருக்கட்டும், அந்த அளவிற்கு வளரவில்லை. எனவே இந்தியாவில் பல நகரங்களிலும் உலக அளவில் பல முக்கிய நிறுவனங்களிலும் தமிழர்கள் அதிக பங்குடன் அந்த நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு இந்த துறையில் இத்தகைய டயாஸ்போரா, உங்களைப் போல் குளோபல் தமிழ் கம்யூனிட்டியிடம் ஒரு தொடர்பு வைத்து உங்களுடைய அறிவுரையுடன், உங்களுடைய ஆற்றலுடன், உங்களுடைய ஒத்துழைப்புடன் நம் மாநிலத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒரு காலத்தில் நம்ம முதலிடத்தில் இருந்த துறையில் இன்றைக்கு பெங்களூரு, ஹைதராபாத், புனே, டெல்லி போன்ற மாநகரங்களில் கூடுதல் வாய்ப்புகள், கூடுதல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்டேக் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு திசையை மாற்றி தமிழ்நாடையும் சென்னையையும் முதலிடத்துக்கு கொண்டு வர்றதற்கு இந்த உலக அளவில் நடக்கிற evolving nature of work, evolving nature of the workforce, evolving nature of the global economy and geopolitics, இதை வைத்து நம் இந்த ஒரு பொற்காலமாக ஒரு தலைமுறைக்காக வேலை வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொண்டுவதற்கும் உருவாக்குவதற்கும் பணி செய்வோம் என்ற முக்கிய இலக்குடன் எங்கள் துறை மாண்பு முதலமைச்சருடைய கனவான $1 trillion economy க்கு எங்களுடைய பங்கு எந்த வகையிலெல்லாம் அளிக்க முடியும்
என்று தினமும் திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு நல்ல சுற்றுச்சூழலில் when the environment is very conducive to us, இந்த மாதிரி ஒரு பேனல் இத்தனை திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான முன்னேறிய இந்த பேனலிஸ்டை வைத்து இந்த Q&A செஷனையும் பேனலையும் நடத்துவதில் இதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, என்னை இதற்கு அழைத்ததுக்கும் நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சென்னைக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நான் உரையை முடித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னம் ஒரு நாள் முற்றத்தில் யான் இருந்தேன், மின்னல் கீற்றாய் அலைபேசி. முன்னம் ஒரு நாள் முற்றத்தில் யான் இருந்தேன், மின்னல் கீற்றாய் அலைபேசி சேதி சொல்லி சினுங்கியது. தாய் நாட்டில் தனிப்பெரும் நிகழ்ச்சி, செங்கோல் ஏந்திய எம் அரசரின் எழுதுகோள்களுக்கான அழைப்பு. தாய் நாட்டில் தனிப்பெரும் நிகழ்ச்சி, செங்கோல் ஏந்திய எம் அரசரின் எழுதுகோள்களுக்கான அழைப்பு. 10 நிமிட பேச்சுக்கு 15,000 கல் தொலைவு தாண்டி வர வேண்டுமானால் 10 நிமிட பேச்சுக்கு 15,000 கல் தொலைவு தாண்டி வர வேண்டுமானால் புத்தி இல்லா இச்சிறுவன் இப்படி எண்ணி முடிக்கையிலே தலையிலே நச்சென்று கொட்டி சொன்னால் தமிழன்னை, என் கையை பிடி கவிதையை வடி சென்று வருவோம் நாம் என்றே. மேலும் சொன்னால், தலைமை கவி யார் என அறிவாயோ, கவிதை உலகையாலும் கவிதை கோமகன்னவன், காற்றுக்கும் நீருக்கும் கவிதை சொல்லும் பாட்டறிவியவன். அவன் பாடிய பின்புதான் கள்ளிக்காடு இதிகாசமானது. அவன் பாடிய பின்புதான் கள்ளிக்காடெல்லாம் இதிகாசமானது. துள்ளியும் பூ பூத்தது. ஆமாம், துள்ளியும் பூ பூத்தது. சொல்லி மாளாது அக்கவிஞன் பெருமை. கத்தாலங்காட்டில் வண்டி கட்டி போகும் காவிய தலைவர்களின் கவி மகனவன். கத்தாலங்காட்டில் வண்டி கட்டி போகும் காவிய தலைவர்களின் கவி மகனவன். மின்னலை எழுதுகோளாக்கி வானத்தை காகிதமாக்கி முகில்களை மையாக்கும் வித்தை பல கற்றவனவன். மின்னலை எழுதுகோளாக்கி வானத்தை காகிதமாக்கி முகில்களை மையாக்கும் வித்தை பல கற்றவன். கர்ச்சிக்கும் தமிழறிமா கலைஞரின் கர்ச்சிக்கும் தமிழறிமா நம் மூத்த கலைஞர் அவர்களின் கவிதை பிள்ளை. மகாகவியவன், மகாகவி வடித்தவன், மகாகவியவன், மகாகவி வடித்தவன். இத்தனை பெருமை படைத்த தலைவன் அவன். அவனோடு மேடையில் உன் தமிழ் முழங்கு என்று சொன்னாள் தமிழன்னை. கவியரங்க தலைவரே, கள்ளிக்காட்டு பேரரசே, உனக்கு இந்த மருதநில தமிழச்சியின் மகிழ்வான வணக்கம். என்னோடு அருங்கவிதை வணங்க வந்த குறிஞ்சி கோமகன் புகாரிக்கும், முல்லை முதல்வன் இறைமதி அழகனுக்கும், நெய்தல் தலைமகன் சசிகுமாருக்கும் இந்த மருத மகளின் மகிழ்வான வணக்கம். இங்கே யான் கொண்ட தலைப்பு தொன்மையும் தொடர்ச்சியும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொன்மையும் தொடர்ச்சியும். நீல கடலோரம் நிற்காமல் விண்மீன்கள் மினுங்கும் நேரம், நிறைமதியின் ஒளியில் வையம் ஒளிர நில்லாமல் என் கால்கள் முன்னேறி நடந்தே தேய்ந்தன. நீலக்கடலோரம் நிற்காமல் விண்மீன்கள் மினுங்கும் நேரம், நிறைமதியின் ஒளியில் வையம் ஒளிர நில்லாமல் என் கால்கள் முன்னேறி போயின. ஆங்கோர் பரதவன் பக்கம் வந்தான், என் பக்கம் வந்து சொல்கின்றான். என் மூத்தகுடி இங்கே முழுகியதாய் சொல்லி நின்றான். கல்லை குடைந்து குகையாக்கி வில்லை கொண்டு வேட்டையாடி முல்லை நிலம் திருத்தி மருதம் செய்து சொல்லும் வகையறிந்து போர் செய்து பாருலகம் ஆண்டதாக பெருமை பல பேசினான். மூத்தோன் தொன்மையை சொல்லி சொல்லி விழிவிரித்தான். இத்தனை தொன்மை கொண்ட என் தமிழன் எங்கே என்றேன். இத்தனை தொன்மை கொண்ட என் தமிழன் எங்கே என்றேன். மும்முறை கடல் கொண்டு போயிற்று, மீதம் இதோ நீயே என்றான். மும்முறை நம்மை கடல் கொண்டு போயிற்று, மீதம் இதோ நீயே என்றான். எம் மூத்த குடி தின்ற உப்பு கடலே, வந்து துப்பிவிட்டு போ நீ மொண்டு குடித்த மொண்டு குடித்து மென்று சரித்த எம் தமிழனின் எலும்பு கூடுகளையாவது. எம் மூத்த குடி தின்ற உப்பு கடலே, வந்து துப்பிவிட்டு போ நீ மொண்டு குடித்து மென்று சரித்த எம் தமிழனின் எலும்பு கூடுகளையாவது. கூடுதல் உரைக்கட்டும் கொக்கரிக்கும் மாற்றான் கூட்டத்திற்கு எம் தமிழ் குடியே மூத்ததென்று. கூடுதல் உரைக்கட்டும்
கொக்கரிக்கும் எந்த மாற்றான் கூட்டத்திற்கு எம் தமிழ்குடியே மூத்ததென்று. சிந்து சமவெளியில் மூத்த நாகரிகம் இருந்ததாம். முந்தைய அறிஞரெல்லாம் அகழ்ந்து அகழ்ந்து கண்டனர். ஹரப்பாவையும் மொகஞ்சாதாராவையும் பார்போலோ ஆய்ந்து சொன்னான், இந்த எழுத்தும் மொழியும் திராவிட குடும்ப மொழியாய் இருக்கலாம் என்று. பார்போலோ ஆய்ந்து சொன்னான், இந்த எழுத்தும் மொழியும் திராவிட குடும்ப மொழியாய் இருக்கலாம் என்று. யார்தான் சொல்வார்கள் அங்கு என்னதான் நடந்தது என்று. ஆதனும் தாமிரனும் எழுந்து வந்தால் எத்தனை சிறப்பாயிருக்கும். கீழடி பானை ஓட்டில் இருந்த ஆதனும் தாமிரனும் எழுந்து வந்தால் எத்தனை சிறப்பாயிருக்கும். தமிழனின் சிந்து முதல் கீழடி வரையிலான கதையை நமக்கு சொல்ல. உறவுகளே, தமிழரின் கதை சொல்ல போகின்றேன், கொஞ்சம் செவிதீட்டி கேட்டுக்கொள்ளுங்கள். உறவுகளே, தமிழரின் கதை சொல்ல போகின்றேன், உங்கள் செவிதனை தீட்டி கேட்டுக்கொள்ளுங்கள். நாமநீர் வேலிசூழ் நற்பெரும் புவியதனில் நன்னிய நிலம் அங்கு இருந்ததுவே தமிழினமே. நாமநீர் வேலிசூழ் நற்பெரும் புவியதனில் நன்னிய நிலம் அங்கு இருந்ததுவே தமிழினமே. மாபெரும் தமிழ் குளம் அது, மன்னவர் வாழ்ந்த குளம். உணர்வுகளை நெய்தெடுத்து மொழியை சமைத்த குளம், வாழ்வை எழுத்தாக்கி இலக்கியம் படைத்த குளம். இயற்கையாய் இணையை கொண்டு மருத்துவம் படைத்த குளம், வணிகம் செய்த குளம், கலைகளை போற்றி போற்றி காவியம் படைத்த குளம். காலமும் கடந்தது, கற்ற யாவற்றையும் அவ்வினம் கல்லிலும் ஓலையிலும் பொறித்தே வைத்தது. அன்னியன் வந்தான், அத்தனையும் அழித்தான். அன்னியன் வந்தான், அத்தனையும் அழித்தான். ஆனால் தீக்குஞ்சுகளாய் தமிழன் தமிழ் தீயை மட்டும் மடியில் கட்டி வைத்து கொண்டான். தீக்குஞ்சுகளாய் தமிழன் தமிழை மட்டும் மடியில் கட்டி வைத்து கொண்டான். வேண்டும் வேலையிலே தீப்பிளம்பின் நாக்கு தீமைகளை மட்டும் சுட மறந்ததே இல்லை. வேண்டிய வேலையிலெல்லாம் எம் தமிழின் தீப்பிளம்பின் நாக்கு தீமைகளை சுட மட்டும் மறந்ததே இல்லை. வாழ்வும் வளமும் கொளித்ததையெல்லாம் வரலாறு சொல்லி புரிய வைத்தான் தமிழன். ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் கடந்த போனது. இலையும் மண்ணும் இலையும் உடலும் மக்கி போகும் இந்த மண்ணில் மொழியும் எழுத்தும் மட்டும் மறையவே இல்லை. எம் தமிழ் மொழியும் எழுத்தும் மட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகாயும் மறையவே இல்லை. காடுகளனை திருத்தியவன் கணினியிலும் கரை கண்டான். செங்கோல் ஏந்தியவன் இவன் காற்று வெளியில் செயற்கை கோளை வீசி நின்றான். தமிழ்நாட்டின் கடைகோடியில் பிறந்த கலாம் உலகமே தமிழனை திரும்பி பார்க்க செய்தான். தமிழ்நாட்டின் கடைகோடியில் பிறந்த எங்கள் கலாம் உலகமே தமிழனை திரும்பி பார்க்க செய்தான். இப்படி சிந்து முதல் செயற்கை நுண்ணறிவு வரை கரைகண்டயம் தமிழா, நம் பெருமை சொல்லிவிட்டேன், இனி நம் கடமை சொல்லட்டுமா? நம் பெருமை இங்கே சொல்லிவிட்டேன், உங்களுக்கான கடமை நான் இனி சொல்லட்டுமா? உலகே மாய்ந்து மடிகையிலே ஒற்றை குரல் தான் ஓங்கி ஒலித்தது. கொரோனா எனும் கொள்ளை நோய்க்கே இதோ இங்கே மருந்து என்று சுத்த மருத்துவம் தான் சீர்தூக்கி சொன்னது. உலகம் உய்ய, உன் மருத்துவம் போற்ற வேண்டாமா நீ? சித்த மருத்துவம் ஆதி தமிழனின் தவம், அதனை காப்பது இன்றைய தமிழனின் கடமையல்லவா? இன்னும் என் ஆசைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. மரபு கலைகளை தமிழன் நாம் பழக வேண்டும். பண்டைய தமிழரின் பண்பாடு காக்க வேண்டும். என் நிலம் போல் எதுவும் இல்லை அன்றும் இன்றும் என்று உரக்க உரக்க சொல்கின்றன நம் ஆற்றங்கரைகள். தாமிரபரணி புதைத்துக் கொண்ட ஆதிச்சநல்லூர் வைகைக்குள் உறங்கி கிடக்கும் மூவாயிரம் ஆண்டுகள் மூத்த கீழடி என மூழ்கிய தொன்மைகளை கண்ட என் தமிழா, ஆழ்கடல் புதைந்த பூம்புகார் குமரி போன்ற அளப்பரிய நகரங்களையும் இன்னும் கொஞ்சம் தோண்டி தோண்டி எடேன். தமிழரின் தொன்மைகளை உலகுக்கு பறைசாற்று. இறுதியாய் ஒன்றே ஒன்று, இறுதியாய் ஒன்றே ஒன்று உங்களுக்கு. ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும். ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும். இந்த நல்ல தமிழ் நாளை வேண்டும். நாம் இழந்த சொல்லை மீட்க வேண்டும். பிள்ளை பேச தொடங்கும் போதே பிழையற்ற தமிழ் சொல்ல வேண்டும். நம் பிள்ளைகள் பேச தொடங்கும் போதே பிழையற்ற தமிழ் சொல்ல வேண்டும். பண்டைய சொற்களை கண்ணுறுவோம், பயன் மறந்த முந்தைய சொற்களை மீட்டெடுப்போம். தொன்மை தமிழ் மொழியை துலங்க வைப்போம். நாளைய தமிழருக்கு நல்ல தமிழை நாம் அளிப்போம். தமிழ்கோவே, சின்னஞ்சிறியவளின் பேராசை இன்னும் ஒன்றே ஒன்று உண்டு. அன்னை தமிழ் நாட்டினிலே அன்னை மொழி பயில வேண்டும். அன்னை தமிழ் நாட்டினிலே நாம் அனைவரும் அன்னை மொழி பயில வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் அழகத் தமிழ் கற்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் அழகத் தமிழ் கற்க வேண்டும். என் கோமானே, நன்றி சொல்வேன் நான் இங்கே. நல்லதொரு பெரும் விழா நம்மவரின் தமிழ் விழா.
இப்படியோர் கவிதை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த அரசே உமக்கு நன்றி. அவை தலைமையே, கவி பேரரசே உமக்கு நன்றி. ஆர்வலர்களே உமக்கு நன்றி. கைபிடித்து கரையேற்றிய தாயே தமிழே உனக்கு நன்றி என்று சொல்லி அவையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.